ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனல் உமன்ஸ் லைஃப். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்குது, ஸோ அதை எப்படி குறைக்கிறது, என்ன ரீசனால அது வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல கர்ப்ப காலத்தில் ஏன் சுகர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் இது வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது, சர்க்கரை நோய் வரத்துக்கு என்ன காரணம். நான்காவது, இந்த மாதிரி சுகர் வந்தால் கர்ப்பிணிக்கு தேவையானது என்ன. ஐந்தாவது, சுகர் வராமல் இருக்க நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தில் ஏன் சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குழந்தை நம்மளுக்குள்ள உருவான பிறகு நம்ம மூலியமாக தான் நம்ம குழந்தைக்கு நம்மக்கிட்டேருந்து ஊட்டச்சத்தெல்லாம் போகுது இல்லையா. அந்த மாதிரி போகும்போது குழந்தைக்கு சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு தேவைப்படலாம். அந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் உருவாகிறனால நம்ம, அதாவது தாயோட உடம்பில் இன்சுலின் சுரப்ப அது தடை செய்யலாம். இந்த மாதிரி இன்சுலின் சுரப்ப தடை செய்கிறனால இன்சுலின் உருவாகிற செல்லோட ஆற்றலையும் இது குறைக்குது. இதனால தான் கர்ப்பமான பெண்களுக்கு சுகர் வருது. கர்ப்பகால ஹார்மோன்களோட சேஞ்சஸால இந்த இன்சுலின் பயன்படுத்தாமலே இருக்குது. இந்த ஒரு ரீசன் தான் கர்ப்பமான பெண்களுக்கு சுகர் வரத்துக்கான முக்கியமான காரணம். அதிகமாக யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நடுத்தர வயதில் கன்சீவ் ஆகும், அதாவது நடுத்தர வயதில் குழந்தை பெற்றுக்கும் தாய்மார்கள் ரொம்பவே ஜாக்கிரதை. ஸோ இவங்களுக்கும் இவங்களால் பிறக்க போகும் குழந்தைக்கும் இந்த சர்க்கரை நோயினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். சர்க்கரை நோய் வரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல் காரணம், பெற்றோருக்கு சர்க்கரை நோய் இருப்பது. அதாவது நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இவங்க எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, லேட்டாக கன்சீவ் ஆகுறது. அதாவது நீங்கள் ஒரு நடுத்தர வயது, 35 வயதுக்கு மேலே கன்சீவ் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர 80% சான்சஸ் இருக்குது. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடற்பருமன். அதாவது ரொம்பவே பாடி வெயிட் இருக்கவங்களுக்கும் இந்த சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் இருக்குது. நான்காவது காரணம் என்ன அப்படின்னா, போன ப்ரெக்னென்சியில், அதாவது உங்களுக்கு இது செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ப்ரெக்னென்சிலும் இது கண்டினியூவாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு சரிவிகித உணவு அவங்களுக்கு ரொம்பவே அவசியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டரோட அட்வைஸ் படி டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கணும். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் வரத்துக்கு காரணமான இன்சுலின் சுரப்பு ரொம்பவே சீராக இருக்கணும். இந்த இன்சுலின் சுரப்பு சீராக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை நோய் கண்டிப்பாக வராது. நான்காவது, இரத்த சர்க்கரை செக்கப் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கணும். ஐந்தாவது, நம்ம குழந்தையோட வளர்ச்சி ரொம்பவே சீராக இருக்கணும். ஆறாவது, நம்மளோட உணவில் அடிக்கடி ஜீரகம், கருஞ்சீரகம், எள் இந்த மூணையும் அதிகமாக சேர்த்துட்டே வரணும். கர்ப்பகால சர்க்கரை நோய் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மளோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பார்த்தரலாம். கம்பு, ஓட்ஸ், சிவப்பரிசி, மட்டை அவல், சம்பாரவை, கேழ்வரகு, அப்புறம் நிலக்கடலை, இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேலும் என்னென்ன காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். முட்டைக்கோஸ், பிஞ்சு கத்தரிக்காய், பூசணிக்காய், காராமணி, நூல்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்டைக்காய், வாழைப்பூ, சின்ன வெங்காயம், கீரைகள், எல்லா விதமான கீரைகளையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, அதாவது முள்ளங்கியிலே வெள்ளை முள்ளங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு, பகற்காய், சுரக்காய், இந்த உணவுகளை நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது.